ஒரு மர்டர் கேஸை டைகர் ஷார்க் சால்வ் பண்ணுச்சுன்னு சொன்னால் நம்புவீங்களா நம்பமாட்டீங்களா தெரியல. பட் 1935ல் ஒரு டைகர் ஷார்க்கை சிட்னி அக்வரியத்துக்கு கொண்டு போகிறாங்க. பட் அங்கே அந்த ஷார்க் ஒரு விஷயத்தை வாமிட் பண்ணுது, வேறு எதுவும் இல்லைங்க, மனுஷனோட கை. ஸோ போலீஸு கூப்பிட்றாங்க. போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஒரு அன்லக்கியான ஸ்விம்மரோட இருக்கலாம். பட் ஃபர்தராக இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போதே தெரியுது, அந்த ஷார்க் சாப்பிட்டது வேறு ஒரு சின்ன ஷார்க். அந்த சின்ன ஷார்க் தான் அந்த மனுஷனோட கையை சாப்பிட்ருக்கு. அந்த மனுஷனோட கையில் டேட்டோவும் ஃபிங்கர் பிரிண்ட்டும் அப்படியே நல்ல கண்டிஷனில் இருந்துச்சு. ஸோ அந்த கேஸை இன்னி போலீஸ் வந்து ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போதே தெரியுது, அது ஒரு பாக்ஸரும் ஒரு கிரிமினலான ஜேம்ஸ் ஸ்மித்துக்கு சம்பந்தமானது. அவர் வந்து 1935ல் காணாமல் போயிருக்காரு. பட் இந்த கேஸில் இன்னொரு ஆளும் சம்மந்தப்படுறாரு, ஒரு சிட்னி பிஸ்னஸ்மேன் ரெஜினல்ட் ஹோம்ஸ்ங்கிறவர். இவர் ஒரு கான் ஆர்டிஸ்ட், அது போக ஸ்மக்லர். இவர் வந்து ஸ்மித்தை சின்ன சின்ன தப்புக்கும் அது போக இன்சூரன்ஸ் கேம்ப்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ போலீஸ் இந்த கேஸை வந்து கன்க்ளூட் பண்ணுறாங்க. பட் இன்னொரு ஆளும் சம்மந்தப்படுறாரு, அவர் யாருன்னா பேட்ரிக் எஃப் பேர்ட்ரே. அவர் வந்து இந்த கேஸில் அசோசியேட் ஆகிருக்காரு. பட் அவர் ஸ்மித்தை துண்டு துண்டாக வெட்டி அதை வந்து கன்மாண்டா பேல